வணக்கம் நண்பர்களே. நம் அனைவருக்கும் பார்வதி தேவியை பற்றி தெரிந்தாலும் கூட சிவபெருமானுக்கு பல மனைவிகள் உள்ளனர். அவர்கள் அனைவருமே பெண்மை சக்தியின் சின்னங்கள் ஆவர். இந்த அனைத்து கடவுள்களும் நன்கு அறியப்பட்டவர்கள்தான். இவர்களை நாம் அனைவரும் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள்தான் சக்தி, பார்வதி, உமா, துர்கா மற்றும் காளி. இந்த ஒவ்வொரு கடவுள்களும் ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளார்கள். பார்வதி தேவி காதலை குறிக்கும் தேவி, உமா தாய்மையை குறிப்பவர், துர்கா நியாயத்தை நிலைநாட்டுபவர், நான்கில் கடைசியான காளி தேவி இறப்பை குறிக்கும் கடவுள். சரி நண்பர்களே, இப்போது இவர்களின் காதல் கதையை பற்றி நாம் பார்ப்போம். சிவபெருமானும் சக்தியும், சரஸ்வதி தேவியை பிரம்மதேவனும் லட்சுமியை விஷ்ணு பவானும் மணந்திருந்த போதிலும் சிவபெருமான் திருமணம் ஆகாமல் தான் இருந்திருந்தார். திருமணம் என்னும் உலகளாவிய பந்தத்தை பற்றி அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. வருடக்கணக்கில் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவர் தன்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்டார். சிவபெருமானின் நலன் கருதி அவரை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று விஷ்ணுவிடம் பிரம்மா கலந்துரையாடினார். சிவனை எப்படியே விட்டுவிட்டால் அவர் தனிமையில்தான் இருப்பார் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் கவலைப்பட்டார்கள். ஈசனுக்கு ஏற்ற பெண் யாரேனும் உண்டா என்று பிரம்மாவிடம் விஷ்ணு கேட்டார். அதற்கு பிரம்மதேவன் தன் மகனின் மகளான சதியை பரிந்துரைத்தார். சிவபெருமானும் சக்தியும். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் தீவிர பக்தியாவார் சதி. அவருக்கு பணிவிடை செய்யவும் அவரின் மனைவியாக வாழ்ந்திடவும் சதிதேவி நினைத்தாள். தனக்கு பல இடங்களிலிருந்து வரன் வந்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் நிராகரித்து சிவபெருமானை எண்ணி தவம் புரிய ஆரம்பித்தாள். தீவிர தவத்திலிருந்தாள் சதிதேவி. நாளடைவில் உணவு மற்றும் தண்ணீரை கூட துறந்து இலைகளை மட்டுமே உட்கொண்டு பின் அதையும் கூட துறந்தார். கடைசியாக சதியின் முன் தோன்றினார் சிவபெருமான். அவள் மனதில் இருந்ததை அறிந்த சிவபெருமான் அவளை பார்த்து புன்னகைத்தார். தன் கோரிக்கையை அவள் கூறுவதற்கு முன்பாகவே சிவபெருமான் அவளை மணக்க முன் வந்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும். பார்வதி என்றால் மலை என்று அர்த்தமாகும். சிறு வயது முதலே சிவபெருமான் மீது காதல் கொண்டார் பார்வதி தேவி. சிவனின் காதலையும் அன்பையும் பெறுவதற்காக சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட்டுள்ள குகைக்கு சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து அலங்காரம் செய்தார் பார்வதி தேவி. ஆனால் பார்வதியின் அன்பு மற்றும் பக்திக்கு செவி சாய்க்காமல் சிவபெருமான் தீவிர தியானத்தில் ஈடுபட்டார். சிவபெருமானின் காதலையும் அன்பையும் வெல்லும் கடைசி முயற்சியாக காட்டில் சென்று தவம் செய்ய துவங்கினார் பார்வதி தேவி. தீவிரமாக தவம் செய்தார். உணவு மற்றும் ஆடை ஏதும் இல்லாமல் மிகவும் கடுமையான தவத்தில் அவர் ஈடுபட்டார். அவரின் தவத்தால் மனம் இலகிய சிவபெருமான் அவர் மீது காதலில் விழுந்து அதன் பின் பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். சிவபெருமானும் உமாவும் சதியின் மறைவால் உடைந்து போயிருந்தார் சிவபெருமான். அதன் பின் சிவனுடன் மீண்டும் வந்து சேருவதற்காக சதிதான் மீண்டும் உமாவாக அவதரித்தார். அவருக்கு சிவபெருமானின் ஞாபகம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு அவரின் ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் அவர் யார் என்பதும் சிவபெருமானுடன் தனக்கு நடந்த திருமணத்தை பற்றியும் உமா நன்கு அறிந்திருந்தார். மீண்டும் சிவபெருமானின் மனைவியாக வேண்டும் என்ற விதியை பெற்றிருந்த உமாதேவி பல தடைகளை கடந்து சிவபெருமானை திருமணம் செய்தார். சிவபெருமானும் காளிதேவியும். காளிதேவி சிவபெருமானின் மனைவி என்று பலர் சொல்கிறார்கள். மகா பாகவத புராணத்தில் இதை ஆதரிக்கும் விதமாக பல கதைகள் உண்டு. இந்த கதையில் காளியும் சதியும் ஒருவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். மகா பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் ஆதிசக்தியின் அம்சமான காளிதேவிதான் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை படைத்தார். அதன் பின் காளியை தன் மனைவியாக்கிக் கொள்ள அவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை வைக்கப்பட்டது. இந்த சோதனையில் அவர்கள் முன் காளிதேவி மிகவும் அகோரமாக காட்சியளித்தார். அதை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பயந்து போய்விட்டார்கள். ஆனால் சிவபெருமானோ பயம் கொள்ளாமல் இருந்ததால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தட்சனின் மகளாக சதியாக காளிதேவி பிறக்கையில் அவரை மணந்தார் சிவபெருமான்.
சிவபெருமானும் துர்காவும் வேதத்தில் உள்ள கடவுள்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் சிவபெருமான். அதே போல பெண் தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவர் சிவபெருமானின் மனைவியான துர்காதேவி. துர்கா என்பது தெய்வங்களின் தாய் அவதாரமாகும். சைவர்களை பொறுத்தவரை துர்காதேவி தான் சிவபெருமானின் மனைவியாவார். துர்காவை பார்வதியாகவும் சதியாகவும் பலர் பார்க்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.